கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான விசுவாச பிள்ளைகளே அன்பு சொந்தங்களே தேவ ஜனங்களே உங்கள் யாவருக்கும் நம் அன்புக்கு இயங்குகிற ஆண்டவராக இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நேற்றைய தினத்திலே நாம் தேவனும் அன்பாக இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்து கத்தர் ஆராய்த்து மகிமைப்படுத்தினோம் கத்தர் ஆசீர்வதித்தார் அது அநேகம் ஆசிரியமாக இருந்ததாக தெரியப்படுத்தினீர்கள் கத்தர் இன்னும் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் அன்பு செலுத்தின ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதை குறித்து ஒரு சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் நாம் ஜெபத்தோடு இதை தியானிப்போம் நீங்கள் உபாகம புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதே போல யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ரெண்டு இடத்திலும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இதை வாசிக்கும் போது என் உள்ள மிகவும் உடைந்து போனது இது என்னவோ நம்மகிட்ட அவர் கெஞ்சி கேட்கிற மாதிரி தெரியுது என் நாயே நீ இடத்துல அன்பு செலுத்திடா ஆயிரம் தலைமுறைட்டும் இறக்க பண்ணுவேன் சொல்லி உரிமையோடு சொல்ல முடியும் அவருக்கு ஏன்னா அவர் நம்மேல் வைத்த அன்பை உறுதிப்படுத்தும்படியாக தேவன் தன் செல்லுக்குமான இயேசு கிறிஸ்துவை பலியாக இந்த பூமிக்கு அனுப்பி இயேசுவும் நம்மிட நம்ம வைத்த அன்பு நிமித்தமாக தன்னை இந்த கல்வாறு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற அந்த மேன்மையான தெய்வம் இன்றைக்கு இந்த வசனத்தில் என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனையை கை கொள்வர்களுக்கும் ஆயிரம் தலைமுட்டும் இறக்கஞ்சவனாக இருக்கிறேன்னு சொல்லி நம்மகிட்ட ஏதோ தயவா கேட்குற மாதிரி இருக்குது அதனால உள்ள உடைய ஆண்டவரே இவ்வளவு பெரிய அன்பு உள்ள தெய்வம் எங்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்கணுமா ஆண்டவரே சொல்றோம் ஆனால் அவர் கேட்கிறார் பிரியமானவர்களே அப்ப எவ்வளவு ஆண்டவர் நம்முடைய அன்புக்கும் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல ஆதாம் ஏவாடு உறவாடுவதற்கு பிரியமாயிருந்த தெய்வம் அந்த உறவை அவர்கள் இழந்து போனார்கள் அந்த இழந்து போன உறவை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் சிறுவை மரணத்தில் நாம் மீண்டும் தேவனோட ஒப்புரவாகி இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் வந்து அவர் என்ன செய்வாருங்க எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம் பெரியமானவர்களே ஏன்னா ஒன்று யோவான் அந்த ஐந்தாம் அதிகாரம் இப்படி சொல்லி இருக்கிறது ஒன்று யோவான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க ஐந்தாம் அதிகாரம் அதில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மூன்றாம் வசனம் யோவான் ஐந்து மூன்றுல அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது பார்க்கிறோம் அப்போ அவர் கற்பனை கீழ்ப்படணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அவர்கிட்ட அன்பு செலுத்தணும் ஒரு வார்த்தை கீழ்ப்பண்ணும் வார்த்தை தான் நம்ம அன்பா இருக்கிறோம் அடையாளமா இருக்கும் ஏன்னா ஆண்டவருக்கு நமக்கு உள்ள அன்பு வந்து ஒருதலை காதல் கிடையாது நீ ஒருதலை காதல்னா ஏதோ ஒன்று சாவும் ஒன்று கொலை செய்யப்படணும் இல்லை தற்கொலை பண்ணணும் நமக்கு உள்ள லவ் அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு கிடையாது ஆகவே அவர் நம்மகிட்ட எப்படி அன்பா இருக்கிறோம் நாம அன்பா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அன்பா இருப்பது உண்மை என்று சொன்னால் கற்பனைக்கு செய்ய வேண்டுமா கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க அதே கொஞ்சம் இந்த பக்கம் ஆறாம் அதிகாரம் உபாகம் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசத்தை வாசிப்போம் என்று சொன்னார் நீ உன் தேவனாகிய கர்த்திடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டது சும்மா சுமசாதன அன்பு இல்லை முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்பு செலுத்தணுமா அப்படி அன்பு செலுத்திட்டு இன்று நான் உனக்கு கட்டடிக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்து கிடவுது ஆண்டோட வார்த்தை இருக்கணும் நான் மாதிரி அந்த பாத்திரத்துல இருக்குதுதான் ஆப்பையில வரும் உள்ளத்து நிறைவுனால் வாய்ப்பேசும் அப்ப உள்ளத்துல தேவனுடைய வார்த்தைகளை நிறந்தி இருக்கணுமா அந்த ஏழாவாசன் சொல்கிறது நீ அவை பிள்ளைகளுக்கு கர்த்தா கருத்தாய் போதித்து அப்ப இந்த கற்பனைகளை கைகொள்வது நம்மளோடு இல்லை அவர் ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தையை போதிக்க வேண்டும் அவர்கள் அவர் பிள்ளைகளுக்கு வார்த்தையை போதிப்பார் இப்படி அந்த கற்பனைகள் ஒவ்வொரு சந்ததிக்கு போதிக்கப்படும் போதுதான் அவருடைய இறக்கத்தை நான் பெற முடியும் ஒரு இறக்கத்தை பெற்றோன்னு சொன்னால் அதை விட இந்த பூமியில் பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே நமக்கு என்ன செய்யாது கிடையாது பெரிய மாணவர்களே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனை இப்படி சொல்கிறது உபாகம் ஏழு ஒம்போதில் ஆகையார் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு குருந்து தமிழ் அன்பு குருந்து தமது கற்பனைகளை கைக்கொளுதலுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை டு உடன்படிக்கையும் தயவையும் காக்குற உண்மையுள்ள தேவன் என்றும் என்ன செய்கிறாரா அவர்கிட்ட அன்பாயிருக்க என்ன செய்யறாரு ஆயிரம் தலைமுறைக்கும் உடன்படிக்கையும் தயவையும் காட்கிற உண்மை உள்ள நமக்கு பிரதி பலன் பாராது நன்மை செய்கிற ஆண்டு வந்து அங்கே பார்க்கிறோம் நமக்கு மாத்திரம்ல பிள்ளைகளுக்கும் தயவு செய்கிற ஆண்டவராக இருக்கிற அங்கே பார்க்கிறோம் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த உபாக புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு உன் கத்தராய சேவித்து துதித்து பாடி ஆராயிப்போன்னு சொன்னால் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனையும் உடைய கற்றலையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதுவும் தேவனாய் கற்று கேட்கிறா அப்புறம் அப்படி அன்பு செலுத்தி செவிக்கும் போது நமக்கு அவருடைய நன்மை கிடைக்கிறது முதல்ல தயவு கிடைக்கிறது அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதான் நன்மை கிடைக்கிறது பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய தயவு கிடைச்சாலே எவ்வளோ நம்ம பெருசாக ஒரு மனசு நன்மை கிடைச்சாலே நம்ம எவ்வளவு சொல்லுவோம் இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு ஏதோ ராசன் கொஞ்சம் இலவசமா கொடுக்கறதுனால இதை பொறுத்து எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நன்மை கிடைச்சது ஆனா இது நன்மை எத்தனை நாளைக்கு கிடைக்கும் இது இல்ல ஆண்டர் சொல்ற நன்மை உயிருள்ளவனுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் அவர் எப்போ உயிர் உள்ள வரைக்கும் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்க அதே போல இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்று பேத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவடத்தை அன்பு கூறீர்கள் எவ்வளவு நல்ல வார்த்தை பேருமா சொல்லியிருக்கிறார் பாருங்க காணல ஆனா அன்பு கூறுகிறீங்க நீங்க அன்பு வேண்டும் அன்பு கூறாமல் இருந்தால் இன்னைக்கு அன்பு கூற அர்ப்பணிச்சிருங்க காணாமல் இருந்தும் அடுத்த அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்குமான சந்தோஷம் உள்ளவளாய் கூர்ந்து நல்ல சந்தோஷமா நீ இருந்து அதுக்கப்புறம் இந்த ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் விசுவாச பலனாகி ஆத்தும ரட்சிப்பு அடைகிறீர்கள் நித்திய ஜீவனை அடையீர்கள் பிரியமானவர்களே எதை அடைகிறீர்களா நித்திய ஜீவனை அடைவீர்கள் அப்போ நாம பாருங்க அந்த நம்மிடத்துல அன்பு செலுத்தின அன்பு செலுத்தும் போது அன்பு செலுத்த உண்மைங்கு நிரூபிக்கும்படி அவருடைய கற்பனை கீழ்ப்படிந்து வாழும் போது அவருடைய வார்த்தையை உள்ளத்திலே பதித்துவது பிள்ளைகளுக்கும் நான் போதிக்கும் போது அவருடைய தயவு கிடைக்கிறது அவருடைய நன்மை கிடைக்கிறது அது மாத்திரமல்ல ஆத்தும ரட்சிப்பாகிய நித்திய ஜீவனும் கிடைக்கிறது பிரியமானவர்களே நான் எந்த வசனத்தை எடுத்தாலும் இந்த நித்திய ஜீவனை குறித்து பேசுபடியாகவே பரிசுத்த ஆவியான உணர்த்துகிறார் நான் அநேக ஊழியருடைய செய்திகளை நானும் கேட்பேன் நான் கேட்பதற்கு பிரியமுள்ளவன் கேட்கும் போது பல காரியங்களை தியானிக்கிற நல்ல காரியம் தான் எனக்கு என்னவோ கத்த இந்த பர்லோகம் ஆதாயம் பரிசுத்தம் ஜபம் இதை குறித்தே கத்த உணர்த்தி கொண்டிருக்கிறான் ஆகவே நீங்கள் அவங்க அன்பு செலுத்தும் போது கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் ராஜ்ய தருவேன் இருக்கிற தயவு தயவு நமக்கு செய்து அவர் நன்மை செய்து அவர் என்ன நினைச்சாரா தயவும் நன்மை கிடைக்கும் போதே பெரிய ஆசிர்வாதம் உலகத்தில் எல்லா ஆசிரியம் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் முடிவு நாட்களில் பரலூர் ராஜ்யத்தையும் நமக்கு என்ன செய்யறோம்னு தருவேன் என்று பெரிய பெரியமானவளை எவ்வளோ அன்பான தெய்வம் பார்த்தீங்களா இப்போ நீங்க ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க யோவான் சுவிசேஷத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை கேட்குறோம் ஏசு கிறிஸ்து உயிர் தழுந்து அந்த உயிர்த்த பிறகு சீசலுக்கு என்ன மூன்றாவது முறை தரிசனமாக பார்க்குறோம் அங்க அவர் அந்த தரிசனம் என்ன சொல்லாருன்னா அந்த இந்த யோனாவின் குமாரனை சீமோனை பெயரிட்ட கேட்குறாரு மூன்று முறை கேட்கிறாரு நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா நீ என்னை நேசிக்கிறாய் கேட்கிறார் பாருங்க அவ ஒரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவன் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் அவங்க ஆண்டர் கெஞ்சி மாதிரி என்னிடத்துல அன்பா ஏன் தெரியுமா நீ அன்பா சொன்னால் என் கற்பனை என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார் பெரியமானவர்களே அன்பானவர்களே இன்னைக்கு பேரிட கேட்ட கேட்ட வார்த்தைய ஆண்டவரை உங்ககிட்ட கேட்கிறார் என்ன அன்பா இருக்கிறாயா என் கற்பனை கீழ்ப்படிவாயா என்று உங்ககிட்ட ஆண்டர் எதையோ எதிர்பார்க்கிறார் ஆட்டுக்குட்டி மேப்பாயா ஆட்டை மேப்பையான்னு கேட்டாரு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களிடத்தில் ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில கத்தர் பேச விரும்புகிறார் என்பதை உனக்கு சொல்லும்படியாக ஆவியானவரால் உணர்த்தப்படுகிறேன் தெளிவாய் உணர்த்தப்படுகிறேன் செய்தி கேட்ட உடனே என்ன செய்யணும் தெரியுமா ஒருவேளை ஆண்டவர் நேசிக்கிறது உண்மைதான் ஆண்டவரே நான் நேசிக்கிறபடினால நான் நேசிக்கிறது உண்மை என்பதை நிரூபிக்கும்படியாக உடைய வார்த்தைக்கு நான் கீழ்படியும் ஆயத்தமா இருக்கிறேன் எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி ஆர பாருங்க ஆண்டு வரத்துல அன்பா இருந்தாலும் தன் கொடுத்த அந்த ஏக அந்த ஏக சுதரண்டு பாராம தன் குமாரனை பலி செலுத்துவதற்கும் அவன் ஆயத்தம் பாருங்க இப்படி எத்தனையோ தேவதாசர்கள் தேவடைய வார்த்தை கீழ்படிந்து தன் சொந்த கார்த்தை எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டரை பின்பற்றி போனதை அநேகரை பார்க்கிறோம் வேதகாமத்துல பார்க்கிறோம் உலகத்திலையும் பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் இயேசு வரப்போற சீக்கிரம் வரப்போற அந்த வரிக்கு முன்பாக அருமையான தேவ பிள்ளைகளே நீ ஒரு வாலிபனா வாலிபர் சகோதரனா சகோதர இருக்கலாம் ஒருவேளை நீ ஒரு நடுத்தர வயது இருக்கலாம் அல்லது ஒரு வயது முதிர்ந்தவளாய் கூட இருக்கலாம் அல்லது விவரம் தெரிந்த சிறு பிள்ளையா கூட நீ இருக்கலாம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் நான் ஏசுவி நாமத்தில் ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு நான் அவன்கிட்ட சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்டுட்டு நான் உண்மையிலேயே அந்த பேதில் சொன்னது போல நான் உன்கிட்ட அன்பாக இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் இப்பொழுது என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்று சொல்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் என்று சொன்னார் ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடம் ஒரு தனி அறையில் போய் பூட்டிக்கிட்டு, எந்த செல்போன் சொத்தை இல்லாம அமைதியாக ஒரு பதினைந்து நிமிடம் இருக்க வேண்டும் என்று கர்த்தோடைய ஆவியானவர் உணர்த்துகிறார் பிரியமானவர்களே அன்றைக்கு பேதுரோடு பேசின தெய்வம் உங்களுடைய எதையோ பேச போகுதா என்ன பேச போகிறாருன்னு எனக்கு தெரியாது நான் அதை சொல்ற அளவுக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசலாம் இல்ல ஆக ஆனால் எதையும் பேச போகிறாரு உண்மை பிரியமானவர்களே அது எவர் என்ன பேச போறாரு உங்களுடைய எதை எதிர்பார்க்க அது மாத்திரமல்ல அந்த பதினெட்டாம் வசனத்துல பேருனுடைய எதிர்காலத்தை பத்தி எவ்வளவு தெளிவாய் பேசினாரோ அதே போல் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் கத்தர் பேச போகிறார் இந்த நாட்களில் அந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாய் காணப்பட போகிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நாளை காணப்பட போகிறது இந்த நாளை உங்கள் வேத புத்தகத்தில் டைரியில் எழுதி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாய் காணப்பட போகிறது இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாய் காணப்பட போகிறது ஆனபடினாலே செய்தியை கேட்டுட்டு நீங்கள் தனி அறையில் போய் பத்து அல்லது பதினைந்து நிமிடம் அமைதியாக தனியாக தேவ சோமத்தில் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுது ஆண்டவர் மட்டும் பேசுவார் என்ன செய்ய வேண்டும்னு பேசுவார் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பேசுவார் ஆகவே பேசும்போது அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிப்பு உள்ள கீழ்ப்படி உள்ள இருதயத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும் நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான ஏதோ ஒன்றே சொல்ல போகிறார் தெரியாது ஒரு ஆடு மேய்த்து கொடுத்த தாவீதை ஆண்டவர் அரசனாக மாற்றினார் பாருங்க ஒரு யோசிப்பு சாதாரண ஒரு யோசேப்பை எகிப்துக்கு அதிகாரியா உயர்த்தின தெய்வம் அல்லவா அவர் ஒரு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்ட சவுலை பவுலாய் மாற்றி ஆசிய கண்ட முழுதுக்கும் பயன்படுத்தின சர்வவலம் வல்லமுள்ள தேவன் இந்த கடைசி நாட்களும் மீண்டும் அவருடைய கரத்தில் பயன்படுவதற்கு சில மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அன்பு செலுத்துற மனிதர்களை அவர் வார்த்தை கீழ்ப்படுகிற மனிதர்களை தேடி கொண்டிருக்கிறார் அந்த தேவன் தேடும் மனிதன் நீங்கள் தான் என்று ஆண்டர் முன்புரித்திருக்கிறபடினால் அவர் உங்களோடு பேசுவதற்கு இடம் கொடுத்து சற்று நேரம் தேவனோடு தனியாய் அமர்ந்திருக்கும்படியே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிரியமான அப்பொழுது கத்தரோடு பேசுவார் எதிர்காலத்துக்கு பேசுவார் உங்கள் இருதையும் அதிசயப்பட்டு பூரிக்கப்படக்கூடிய அளவுக்கு கத்தர் பேசப் போகிறார் தேவனுடைய கரத்தில் வல்லமையா நீங்கள் பயன்படுவதற்காக கத்தனோட பேசலாம் கத்தோடைய கரத்தில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்படும்படியாக கத்தனோட பேசலாம் என்ன பேசுவார்ன்னு தெரியாது ஏதோ ஒன்று பேச விரும்புகிறார் பெரிய மாணவர்களே ஆகவே அவர் அன்பு வெளிப்படுத்தும்படியாக ஜீவனை கொடுத்த தெய்வம் இன்னைக்கு நம்மிடத்தில் வந்து கெஞ்சி கேட்கறது போல நீ என்னை நேசிக்கிறாயா எனக்கு அன்பா என்று சொல்லி இருக்கிறபடி அந்த தெய்வத்தை வெறுமைய அனுப்பிவிடாதபடி அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் நல்ல சுத்த இருதயத்தோடு கூட நீங்கள் சமுதல காத்திருந்து அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே நான் மீண்டும் சொல்றேன் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாளாய் காணப்படுவேன் காணப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எப்படி வாழ்க்கையில் நாளோ நீ பிறந்த நாள் முக்கியமான நாளோ ஒரு திருமண நாள் ஒரு முக்கியமான நாளோ இப்படி ஏதோ ஒரு சில நன்மைகள் உள்ள நாளா இருக்கும் இந்த நாள் எனக்கு வேலை கிடைச்சது இந்த நாள் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது எதையோ சொல்லிட்டு இருப்பீங்க அதெல்லாம் காட்டிலும் ஆயிரம் லட்சம் கோடி மடங்கு மேன்மையான ஒரு நாளா இந்த நாள் காணப்பட போகிறது இந்த நாளை நீ கர்த்தர் சமுதாயம் அமர்ந்திருங்கள் கர்த்தனோட பேசுவார் அதுக்கு கர்த்தர் கர்த்தவங்களை ஆச்சரியமா பயன்படுத்த போறார் இந்த கடைசி நாட்கள்ல ஆகவே இந்த வேத வாசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக நீங்கள் அவருடைய அன்பு செலுத்துகிறவர்களா இருப்பீ என்று சொன்னால் அவர் கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்பீர்கள் உங்களை ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தேவடைய இரக்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் தேவ தயவையும் தேவ நன்மையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நித்யஜனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையின்படியே உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்ததாம ஆசிர்வதிப்பார்கள் கர்த்தர்கள் ஸ்தோத்திரம் ஆமே அல்லூயா